திமுகவில் இருந்து என்னை நீக்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏ கு க செல்வம் கூறினார். என் மீதான குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இல்லை, நீக்கிவிட்டார்கள். இது ஜனநாயக படுகொலை. எந்த கட்சி வாய்ப்பு கொடுத்தாலும் என் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவேன் என்றார். அவர்கள் என்னை நேரில் சந்திக்க துணிவின்றி என்னை கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கியது ஜனநாயக படுகொலை செய்து இருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டாக வைக்கிறேன். தற்பொழுது நான் எந்த கட்சியிலும் செல்லவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்சியிலே இருந்து என்னை நீக்கியது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீங்களா? இல்லை, அவங்ககிட்ட நான் நின்று போட்டு முடியாது. வேற யார எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் போட்டியிடுவேன். உதயநிதியின் கட்டுப்பாட்டில் திமுக இருக்கிறது. மூத்த தலைவர்கள் பலரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அவர்களும் விரைவில் கட்சியில் இருந்து வெளியேறுவார்கள் என கு க செல்வம் கூறினார். சார், இப்போ திமுக வந்து முக ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் உதயநிதி கட்டுப்பாட்டில் சென்று விட்டதாக வந்து பல குரல்கள் எழுந்திருக்குது. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்த வரைக்கும் உண்மையாக? நானும் முதல்ல அது மாதிரி தான் சொன்னேன், இப்போ அதே சொல்கிறேன். மொத்த குழப்பத்துக்கும் உதயநிதியினுடைய குறுக்கீடு தான் காரணமா? என்னுடைய பிரச்சனையில் வந்து அவருடைய தான் தலையீடு தான் காரணம். நான் தலை தெளிவாக சொல்லக்கூடிய முடியும். வரேன். முன்னதாக சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்த கு க செல்வம் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்தித்தார். அதனால் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார்.